டைப் செய்திடுங்கள். சவுதி அரேபியாவில் மீண்டும் டாக்ஸிகள் இயங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் சில பகுதிகளில் மீண்டும் டாக்ஸிகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சவுதி குடிமக்களுக்கு மட்டுமே பயனளிக்கும் வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சவுதி ராஜ்யத்தில் இதற்கான ஒப்புதல்கள் அல்லது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது டாக்ஸி அனுமதிகள் தனிப்பட்ட அடிப்படையில் அங்கீகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் மீண்டும் டாக்ஸிகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஊரடங்கு உத்தரவு அமலில் இல்லாத பகுதிகளில் மட்டுமே பொது டாக்ஸிகள் இயங்க அனுமதி அளிக்கப்படும். தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகள் அல்லாத பட்டியலை டாக்ஸிகள் இயங்க அனுமதிக்கப்பட்டிருக்கும் இடங்களாக அறிவித்து புதிய தகவலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதற்கான அனுமதி விண்ணப்பங்கள் மூலம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடினமான காலங்களில் டாக்ஸிகள் மக்களுக்கு உதவும் என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அவர்கள் தேவைப்படும் மக்களுக்கு உதவ இயலும் என்றும், இருப்பினும் வைரஸ் பரவாமல் இருக்க சுகாதார ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சமூக இடைவெளியை கடைபிடித்தல் மற்றும் மற்றவர்களுடன் குறைந்தபட்ச தொடர்பு ஆகியவற்றை இதில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த பொது டாக்ஸி சேவைகள் மற்றும் விநியோக சேவைகள் ஆகியவற்றில் சவுதிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்பதையும் போக்குவரத்து அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இதை கண்காணிப்பது இதற்கான உரிமம் பெற்ற அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சவுதி அரேபியாவில் தராவிக் தொழுகையின் ரகாத்துக்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவில் தராவிக் தொழுகைக்கான ரகாத்துக்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் சவுத் அவர்கள் இதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார். தராவிக் தொழுகையின் ரக்காத்துக்களின் எண்ணிக்கை இப்போது 10 ரக்காத்துக்களாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. புனித ரமலான் மாதத்தில் தொழப்படும் தராவிக் தொழுகை 5 சலாம்களை மட்டுமே கொண்டிருக்கும். இந்த தராவிக் தொழுகை மற்றும் தஹஜ்ஜத் தொழுகையின் ரக்காத்துக்களின் போது புனித குர்ஆன் ஓதுவதன் மூலம் அது நிறைவடையும். இந்த முடிவு 2 புனித மசூதிகளானது மற்றும் மன்னர் சல்மான் அவர்களும் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். தராவிக் தொழுகையின் நேரடி ஒளிபரப்பு தொலைக்காட்சியில் வழக்கம்போல் ஒளிபரப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் மற்றும் தடுப்பு நடவடிக்கையாக இந்த தொழுகையை எளிதாக்கவும் ரக்காத்துக்களை குறைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2 புனித மசூதிகளிலும் ரமலான் மாத இரவு தொழுகையான தராவிகை பேணவும் புனித குர்ஆனை தொழுகைகளில் ஓதி நிறைவு செய்யவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என மஸ்ஜிதுல் ஹரம் மற்றும் மஸ்ஜிதுல் நபவி ஆகிய 2 புனித மசூதிகளின் விவகாரங்களின் பொது தலைவரான ஷேக் டாக்டர் அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சுதாயிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சவுதி அரேபியாவில் அமலுக்கு வரும் புதிய சட்டம். இனி சவுதி அரேபியாவில் 18 வயதுக்கு உட்பட்டோர் திருமணம் செய்ய தடை. சவுதி அரேபியாவின் நீதி அமைச்சு 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களின் திருமணத்துக்கு தடை விதித்துள்ளது. திருமணம் செய்து கொள்வதற்கான ஆக குறைந்த வயதெல்லையாக 18 என அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவை நீதி அமைச்சரும் உயர் நீதி சபையின் தலைவருமான ஷேக் கலாநிதி வலித் அஸ்ஸமானி அவர்கள் 18 வயதுக்குட்பட்டவர்களின் திருமணத்துக்கு தடை விதிக்குமாறு வலியுறுத்தி அனைத்து நீதிமன்றங்களுக்கும் சுற்று நிருபம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டவர்களின் திருமணத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அச்சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற அனைத்து கோரிக்கைகளும் சர்வதேச சிறுவர் பாதுகாப்பு சட்ட விதிகளை பூர்ணப்படுத்துவதற்கும் நிறுவப்பட்டுள்ள முறைகளை அமல்படுத்துவதற்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் வலித் அஸ்ஸமானியின் கட்டளைகள் சிறுவர் பாதுகாப்பு சட்டத்தின் நிறைவேற்று விதிமுறைகளின் பிரிவின்படி 16 மேல் 3 அடிப்படையாக கொண்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது திருமண ஒப்பந்தங்களை நடத்துவதற்கு முன்பு 18 வயதுக்குட்பட்ட ஒருவர் திருமணம் செய்வதானது அவ் ஆணின் அல்லது அப்பெண்ணின் சிறந்த நலன்களை அடைவதில் தீங்கி விளைவிக்காது என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமென்று சிறுவர் பாதுகாப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட பிரிவு தெரிவிக்கின்றது.
இனிமேல் சவுதி அரேபியாவில் புதிய சட்டமாக 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே திருமணம் செய்து வைக்கப்படும். சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். பிலிப்பைன்ஸின் தலைநகருக்கு சவுதி அரேபியாவின் முதல் விமானம். கொரோனா தடை விதிப்புக்கு பின்னர் சவுதி ராஜ்யத்திலிருந்து சவுதி ஏர்லைன்ஸின் முதல் விமானம் பிலிப்பைன்ஸின் தலைநகர் மணிலாவுக்கு இயக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முதல் விமானம் 2020 ஏப்ரல் 21 ஜித்தா விமான நிலையத்திலிருந்து மணிலாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றது. இந்த விமானம் சவுதியில் பணிபுரிந்த வெளிநாட்டு பணியாளர்களை ஜித்தாவிலிருந்து மணிலாவுக்கு அழைத்து சென்றது என்று விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. பிலிப்பைன்ஸ் தலைநகருக்கு முதல் விமானம் சென்றது தொடர்பான விவரங்கள் பின்வருமாறு. சவுதி மனிதவள மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் தொடர்புடைய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. மணிலாவுக்கு திரும்பி சென்றவர்களில் பெரும்பாலும் மீண்டும் சவுதி ராஜ்யத்துக்கு வேலைக்காக திரும்பி வர விரும்பாதவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப விரும்பிய பிலிப்பைன்ஸ்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்காவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. சொந்த நாடுகளுக்கு திரும்ப விரும்புபவர்கள் தங்கள் நாட்டின் தூதரகத்தை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். கடந்த 2019 மட்டும் சவுதி அரேபியாவில் 184 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சவுதி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. 2019 சவுதி அரேபியாவில் 184 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 6 மத்திய கிழக்கு நாட்டில் நிறைவேற்றப்பட்ட அதிகமான மரண தண்டனை இதுவாகும். இறந்தவர்களில் 21 அப்துல் கரீம் அல் ஹவாஜும் அடங்குவார் என்றும் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் குறித்து வாட்ஸ்அப் மெசேஜ்களை அனுப்பியதற்காக அவர் 16 கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத குற்றங்களில் தண்டனை பெற்ற அப்துல் கரீம் உட்பட கைதிகள் 36 பேருக்கு 2019 ஏப்ரல் மாதம் ஒரே நாளில் தலை துண்டிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட போது சிறுவராக இருந்த எவருக்கும் மரண தண்டனை நிறைவேற்ற மாற்றோம் என்று சவுதி அரேபியா உறுதியளித்த போதும் இளைஞர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. 184 பேரில் ஒருவர் ஓரினை சேர்க்கையாளராக இருந்தார் என்றும் 2019 பயங்கரவாத குற்றங்களுக்காக 37 பேரும் போதைப்பொருள் கடத்தலுக்காக 82 பேரும் கொலைக்காக 57 பேரும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இறந்த 184 பேரில் 88 பேர் சவுதியர்கள், 90 பேர் வெளிநாட்டினர்கள் மற்றும் 6 பேர் அறியப்படாத தேசத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மரண தண்டனையை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சவுதிக்கு சர்வதேச அழுத்தங்களை கொடுத்தால் பிராந்தியத்தில் மாற்றம் ஏற்படும் என மரண தண்டனைக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் குழுவினர் தெரிவிக்கின்றனர்.